بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم. أما بعد، الله உடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்மையெல்லாம் இந்த உலகத்திலே ஒரு நோக்கத்துக்காக வேண்டி படைத்திருக்கிறான். நோக்கத்துக்காக படைத்திருக்கிறான் என்பது கலிமா சொன்ன ஒவ்வொருவருக்கும் தெரியும். ஆனால் அதிகமானவர்கள் மறண்டியிலே வாழ்கிறார்கள், கஃப்லத்திலே வாழ்கிறார்கள், தெரிந்தும் தெரியாதவர்கள் போல வாழ்கிறார்கள். யாருக்கெல்லாம் அல்லாஹ் ஹிதாயத்தியனும் நேர் வழியை கொடுத்தானோ அவர்கள் படைக்கப்பட்ட நோக்கத்தை உணர்ந்து வாழ்கிறார்கள். யாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தினும் நேர் வழியை கொடுக்கவில்லையோ, வழி தவற செய்தானோ அவர்களுடைய நிலை என்ன தெரியுமா? வமன் யூரிது அன் யுதில்லஹு யஜ்அல் சதுரஹு லய்யிகன் ஹரஜா யஜ்அல் சதுரஹு லய்யிகன் ஹரஜா. அல்லாஹ் சொல்லுகிறான், யாரை அல்லாஹ் வழி தவற செய்ய வேண்டும் என்று நாடினார், ஹிதாயத்துக்குரிய வழியை இவர் தெரிவு செய்யவில்லை என்றால் அல்லாஹ் அவருக்கு கொடுக்க மாட்டான், அல்லாஹ் அவருக்கு கொடுக்க மாட்டான். இவர் நாடவில்லை, அல்லாஹ் கொடுக்கவில்லை, வழி தவற வைத்தான் அல்லாஹ் என்றால் அவருடைய உள்ளத்தை எப்படி ஆக்குவான்? நெருக்கடியானதாக ஆக்குவான், பிரச்சனைகள் மிக்கதாக ஆக்குவான். எந்த அளவுக்கு தெரியுமா நெருக்கடி? வானத்துக்கு ஏறுவது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல, யாராலும் முடியும்? எந்த ஒரு துணையும் இல்லாமல் வானத்துக்கு ஏற முடியுமா, பறக்க முடியுமா? முடியாது. எப்படி கஷ்டமோ இதைவிட கஷ்டம் என்றெல்லாம் சொல்லுகிறான். அது போல வானத்துக்கு ஏறுவது கஷ்டம் எப்படியோ, அது போல அவருக்கு நேர்வழி கிடைக்காதவருக்கு தொழுகை கஷ்டமாக இருக்கும், நோன்பு கஷ்டமாக இருக்கும், சொர்க்கத்துடைய அமல்கள் எல்லாமே கஷ்டமாகத்தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தட்டி கேட்க வேண்டும் எம்மிடத்திலே, நான் எந்த தரத்தில் இருக்கிறேன், நான் எந்த தரத்தில் இருக்கிறேன்? இபாதத்தியனும் போசு ஆசை வருகிறதா, வெறுப்பு வருகிறதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நோக்கத்தை உணர்ந்து வாழ்ந்தால் மறுமையின் சொர்க்கம் அடைவது லேசு, நோக்கத்தை மறந்தால் அல்லாஹ் சொர்க்கத்தையும் மறைத்து விடுவார். நாளை மறுமையில் ஒரு கூட்டம் வருவார்கள், அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே மிகப்பெரும் ஒரு சந்தோஷமான ஒரு காட்சி அல்லாஹ்வை பார்ப்பது. சொர்க்கத்துக்குள் நுழைவது கூட இன்பமாக இருக்காது, அது வேற ஒரு இன்பம், அதைவிட இன்பம் அடியான் அல்லாஹ்வை பார்ப்பது. ஏனென்றால் அல்லாஹ் அடியான் இடத்துல கேட்பான், அடியானே உன்னை சொர்க்கத்துக்குள்ளே நான் நுழை வைத்து விட்டேன், நான் தந்ததையெல்லாம் நீங்கள் பொருந்திக் கொண்டீர்களா? அந்த நேரத்தில் சொர்க்கவாதிகள் எல்லாம் சொல்லுவார்கள், யா அல்லாஹ் அலம் துபையது வுஜூஹனா, எம்முடைய முகங்களை எல்லாம் நீ வெண்மையாக்கவில்லையா? இன்னென்ன அருட்பொழை எல்லாம் தரவில்லையா? யா அல்லாஹ் நாம் எப்படி பொருந்திக் கொள்ளாமல் இருக்க முடியும்? அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவான், அடியார்களே இதையும் விட சிறந்த ஒன்றை தரப்போகிறேன் உங்களுக்கு என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தன்னுடைய திரையை அகற்றுவான். அல்லாஹுவை பார்ப்பார்கள், இது எல்லா இன்பங்களையும் விட இன்பமான உண்டு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வை பார்க்கும் பாக்கியம் வேண்டுமா? உலகத்தில் வாழ அனுப்பிய நோக்கத்தை மறக்காமல் வாழ்ந்தால் நிச்சயம் நாளை மறுவில் அல்லாஹ்வை பார்க்க முடியும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், சிலருடைய முகங்கள் சிரித்தவர்களாக இருப்பார்கள், நாளை மறுமையில் சிலர்கள் சிரித்தவர்களாக மலர்ந்த முகத்தோடு இருப்பார்கள். சிரிப்பார்கள், மலர்ந்தவகம் சிரித்துக் கொண்டே இருப்பார்கள். இன்னும் சிலருடைய முகம் புகையடித்தது போல இருட்டாக இருக்கும். அவர்கள் யார்? ஹிதாயத்தை பெறாதவர்கள், அல்லாஹ்வை பார்க்க தகுதி இல்லாதவர்கள். அல்லாஹ்வை பார்க்க தகுதி உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள்?
முகங்கள் வெண்மையாக இருக்கும், சிரித்தவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒன்றும் மொமின்களுக்கு பெரிய ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹ் எம்மை எல்லாம் மொமின்களாக முஸ்லிம்களாக தெரிவு செய்திருக்கிறான், நாளை மறுமை அவனை பார்க்கும் பாக்கியத்தை கொடுப்பதற்கு. மறந்து வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், உலகத்தில் என்ன ஞாபகம் செய்வதை நீ மறந்தால் அடியானே, உலகத்தில் நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது. நெருக்கடியான வாழ்க்கை, தொழுகை இல்லாத மனிதன் கோடீஸ்வரனாக இருப்பார். அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாத வாழக்கூடிய மனிதன் வெளிப்பார்வையில் பெரும் பெரும் கோடீஸ்வரர்களை போல வாழுகிறார். எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள் அப்படி, ஆட்சி அதிகாரங்களோடு வாழுகிறார். இது வெளிப்பார்வை, ஆனால் உள்ளத்துடைய நிலை என்ன தெரியுமா, நெருக்கடி, பல கஷ்டங்கள், கவலைகளோடு இருப்பார். அடுத்தவர்கிட்ட சொல்ல முடியாது, சொன்னால் கூட நம்ப மாட்டார்கள் அடுத்தவர்கள். ஒரு கோடீஸ்வரன் நான் கடன்காரன் சொன்னா நம்புவார்கள் அடுத்தவர்கள். ஆனா இவர்கிட்ட தான் சல்லி இருக்குது, இவர் எப்படி கடன்காரன் ஆக முடியும்? இல்லை சகோதரர்களே, இது வெளிப்பார்வை. உள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கும், எப்போது அவர் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தார். இது அல்லாஹ்வுடைய ஒரு வாக்கு, அல்லாஹ்வுடைய வாக்கு. நெருக்கடியான வாழ்க்கை உலகத்திலே கொடுப்பேன். இரண்டாவது விஷயம் இருக்குது, இதை விட ஒரு நஷ்டம் வேறொன்றுமே கிடையாது. நாளை மறுமை அவர்களை குருடர்களாக எடுப்பாட்டுவோம். எப்படி சொர்க்கத்தை பார்க்க போகிறார், எப்படி சொர்க்கத்தை பார்க்க போகிறார், அல்லாஹ்வை பார்ப்பார் எப்படி? குருடராக எடுப்பாட்டப்பட்டிருக்கிறார். யார் இவர்? உலகத்தில் அல்லாஹ்வை மறந்தால், உலகத்தில் தொழுகையை மறந்தால், உலகத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறந்தால், நோன்பை மறந்தால், குர்ஆனை உதாசீனம் செய்தால், நாளை மறுமையில் எழுப்பாட்டப்படுவார் குருடராக. அந்த மனிதன் கேட்பான், அத்தாட்சிகள் எல்லாம் உனக்கிட்ட வந்துச்சு, எங்க ஆயத்துகள் எல்லாம் உனக்கிட்ட வந்துச்சு, நீ அதை மறந்தாய். உலகத்தில நீ ஞாபகம் வச்சு வாழல, இதை எடுக்கணும், இதை எடுக்க வாடம், இப்படி நடக்கணும், இப்படி நடக்க வாடம், இது ஹலால், இது ஹராம் தெளிவாக சொல்லப்பட்டுச்சு, நீ அதை மறந்தாய். அதே போல நீ உலகத்தில மறந்து வாழ்ந்ததனால இன்றைக்கு நாங்க உன்ன மறந்துட்டோம் சொல்லுவான். நல்லடியாக எப்படி இருக்கு, கற்பனை செய்து பாருங்கள். எமக்கு தேவையான ஒருவரை நாடி போகிறோம், அங்கே போய் அவருக்கு முன்னால் நிற்கும் போது உன்னை எனக்கு தெரியாதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இது மறுமை சகோதரர்களே. சொர்க்கத்தை தர வேண்டிய ரப்பி, அவனை பார்க்கும் பாக்கியத்தை தர வேண்டிய ரப்பி, அவனை எம்மை மறந்து விட்டோம் என்று சொல்லிவிட்டால் எவ்வளவு நஷ்டம். இந்த நிலை வந்துவிடக் கூடாதா? உலகத்தில் அல்லாஹ் படைத்த நோக்கத்தை நினைவில் வைத்து வாழவேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவேதான் காலம் சுருக்கமானது, வேகமாக காலம் போய்கொண்டிருக்கிறது. அந்த வேகமாக போகக்கூடிய காலத்தில் வேகமாக அமல் செய்துவிட வேண்டும். எத்தனையோ பேர்கள் நினைத்தும் பார்த்திருக்க மாட்டோம் இவர் மரணிப்பார் என்று. அப்படியான சிறு வயதுகளிலேயே எத்தனையோ வாலிபர்கள் மரணித்து விட்டார்கள். திராத்திரமாக இருந்த எத்தனையோ பேர் இன்று கபறுகளிலே வாழ்கிறார்கள். எம்முடைய நிலை என்ன? எமக்கு என்று மரணம் வரப்போகிறது என்று யாருக்காவது உறுதிமொழி சொல்ல முடியுமா? யாருக்காவது உத்தரவாதம் தர முடியுமா சகோதரர்களே? முடியாது. உத்தரவாதம் இல்லாத உலகம் இது, உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கை இது. அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து விட்டால் எவ்வளவு பெரிய நஷ்டம் சகோதரர்களே. ஆண்களும் பெண்களும் வாழக்கூடிய வாழ்க்கையின் விதத்தை பார்த்தால், வாலிபர் சமூகம் வாழக்கூடிய விதத்தை பார்த்தால், மறுமை என்ற ஒன்றே இல்லை என்றது போல உலகத்துக்காக வாழ ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவேதான் எம்மை தட்டி எழுப்புவதற்காக, அல்லாஹ்வுடைய பக்கம் திருப்புவதற்காக,
அல்லாஹ்வை நெருங்குவதற்காக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைவதற்காக, மன்னிப்பை அடைவதற்காக, நரக விடுதலை அடைவதற்காக, நாளை மறுவை அல்லாஹ்வை பார்க்கும் பாக்கியத்தை பெறும் அமல்களை செய்வதற்காக அல்லாஹ் தந்த சந்தர்ப்பம் ரமலான் முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நபியார்களே, ரமலான் முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு பல சுபச்செய்தி சொல்லியிருக்கிறார்கள். சொன்னார்கள், அத்தாக்கும் ரமலான் ஷஹுருன் முபாரக். என் அருமை தோழர்களே, ரமலான் உங்களிடம் வந்திருக்கிறது, அது பரக்கத்தின் நிறைந்த மாதம். ஃபரலல்லாஹு ஸியாமா, ரமலான் நோன்பு பிடிக்கிறது அல்லாஹ் ஃபர்லாக்கி இருக்கிறார். அல்லாஹ் ஃபர்தாக்கி இருக்கிறார். சுபச்செய்தி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலானுடைய மாதம் உண்டாயிரண்டா அல்லாஹ்வே சொல்லுகிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். உலகத்துக்கே ஒளிகாட்டிய, உலகத்தையே ஒளிமயமாக்கிய, வழிகட்டு போன சமூகத்துக்கு நேர்வழி காட்டிய, நாளை மறுமையில் இமாமாக வரக்கூடிய, சிபாரிசுக்காக வேண்டி வரக்கூடிய, அல்லாஹ்வுடைய தூதரை வெட்டுவதற்காக வேண்டி வாளை ஏந்தி வந்த உமர் ரதியல்லாஹு அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்த அந்த சத்திய வேதம் குர்ஆனை இறக்கிய மாதம் ரமலான். சத்திய வேதம் குர்ஆனை இறக்கிய மாதம் ரமலான். அல்லாஹ் அந்த சிறப்பை சொல்லுவதற்காக வேண்டி சொல்லுகிறான், இப்படியான பெருமதி மிக்க வேதத்தை கூட இறக்க தெரிவு செய்த மாதம் ரமலான். அவ்வளவு சிறப்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாரெல்லாம் இதை சிறப்பாக பார்ப்பார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஃமின்களுக்கு மாதங்களிலே மிக விருப்பமான மாதம் ரமலானை தவிர வேறொன்றுமே கிடையாது. சந்தோஷம் வரும், சந்தோஷம் வரும் மீன்களுக்கு. தராவிக் தொலைப்பாக்கியம் கிடைக்க போகுது. ரமலான்ல துவாவுடைய மாசம், ரஹ்மத்துடைய மாசம், மகஃபிரத்துடைய மாசம், நரக விடுதலையுடைய மாசம், அதிகம் தர்மம் கொடுக்கக்கூடிய கொடுக்க வேண்டிய மாசம், ஜக்காத்தை வெளியாக்க வேண்டிய மாசம், அல்லாஹ் நெருங்குறதுக்குரிய அமல்கள் அதிகம் செய்யக்கூடிய மாசம், ஒரு நன்மைக்கு பன்மடங்கி கூலி தரக்கூடிய மாசம் என்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். யாருக்கு? முஃமின்களுக்கு. யாருடைய உள்ளத்தில் ரமதான் வருகிறது என்று ஒரு வருத்தம் இருக்கும், யாருக்கு தெரியுமா இருக்கும்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முனாஃபிக்கை தவிர வேறு யாருக்குமே இருக்காது. முனாஃபிக்குகளுக்கு மாதங்களில் மிக கெட்ட மாதம். அப்படியே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எது தெரியுமா? எது தெரியுமா? அதுதான் ரமதான் வருது. மிச்சம் கஷ்டப்படுவா, எப்படி ஒளிஞ்சு நின்ற குடிபோதையோட வாழ்ந்தவரு ரமதான பாக்கியத்தை இழந்தாரு. ரமதான குடிபோதை இருக்கிறாரு, அடுத்த மக்களுக்கு முன்னால நல்லவன நடக்கொண்டதுக்காக வேண்டி மறைக்க பார்ப்பார். ரமதான் வருத்தம் அவருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எத்தனையோ பேர்களுக்கு எத்தனையோ ரமலான்கள் இப்படியே கழிந்து விட்டன. நாளை மறுமையில் சிபாரிசு செய்வதற்காக வேண்டி எமக்கு சிபாரிசுதாரிகள் தேவை. சகோதரர்களே, உலகத்துல கூட பாருங்க, ஏதாவது ஒரு சைன் வைக்கணும்டா, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நாங்க முன்னுக்கு போற நேரத்தில், ஒரு தேவைக்காக வேண்டி போற நேரத்தில் யாரையாவது சாட்சியை கூட்டுவாங்க. ஒன்று ரெண்டு சாட்சி வேணும், அல்லது ஒரு சாட்சி சரி வேணும் கேட்கிறாங்களா இல்லையா? ஏன் சாட்சியாளர் இருக்கணும், சாஹித் இருக்கணும். இது மாதிரி நாளை மறுமையை நாம் சந்திக்க போகிறோம், அங்கும் சாட்சியாளர்கள் அதிகமானவர்கள் தேவை. யாரெல்லாம் அதிகமான சாட்சியாளர்களோடு போகிறார்களோ அவர்கள் மிக உயர்வான பதவியிலே நாளை மறுமையில் சொர்க்கத்திலே இருப்பார். அல்லாஹ் தந்த சொத்து சரியான வழியில் செலவழித்தால் அது சாட்சியாக வரும் மறுமையில். இந்த ரமலானுடைய மாதத்தில் இரண்டு சாட்சிகள் எமக்கு இருக்கிறது, இரண்டு சாட்சியாளர்களை எமக்கு அடைய முடியும். ஒன்று நோன்பு, இரண்டாவது குர்ஆன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸியாமு வல் குர்ஆன் யஸ்ஃபஅன் லில் அப்தி யௌமல் கியாமா. எவ்வளவு பெரிய வாக்கியம்! நோன்பும் குர்ஆனும் ஒரு அடியாளுக்காக வேண்டி நாளை மறுமையில் சிபாரிசு, நாளை மறுமையில் சிபாரிசு.
நோன்பு சொல்லும் அல்லாஹ் பகல் பூரா பசிக்க வச்சான். குர்ஆன் சொல்லும் அல்லாஹ் இரவு பூரா என்ன ஓதினாயா அல்லாஹ், அல்லாஹ் உடனே சிபாரிசு எடுத்துக் கொள்வா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவேதான் நாங்க சிபாரிசோட போறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இது ரமலான். சிறப்பு மிக்க மாதம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜும்ஆவுல நாங்க நோன்போடு இருக்க போறோம். இன்னும் ரெண்டு நாள் கலைஞ்சு நாங்க நோன்போடு இருக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். ரமலான் வருகிறது, ஆயத்தமாக ரமலான் அடையிறதுக்குரிய பாக்கியத்தல்ல தரும் துவா செய்யும் செலவுகள். ரமதானுக்கு முன்னால 6 மாசம் தொடர்ச்சியா துவா செய்வாங்க, எமக்கு ரமதான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தான். ரமதான் கழிஞ்சதோட அடுத்த ரமதான் வரைக்கும் அந்த செலவுகள் துவா செய்வாங்க, யாழ்லா நான் பிடிச்ச நோம்ப கழிச்ச ரமதான் நீ ஏற்றுக்கோ யாழ்லா. அவ்வளவு பெருமதியா பார்த்தான் எங்கட உள்ளத்துல வரணும், இப்பவே வரணும். பெருமதியான ஒரு மாசத்தை அடைய போறேன், நான் கடை செய்தேன். என் கடையோடு இருந்து நான் இந்த ரமலானை எப்படி சிறப்புப்படுத்துறது, எப்படி அமல்கள் அதிகப்படுத்துறது? ஏலும் கடையை மூடிட்டு நீங்க குர்ஆன் ஓதுங்கன்னு சொல்ல வரல, கடையில இருந்து கொண்டு அமல் செய்யணும். சுபஹானல்லாஹ், நோன்போட சொன்னாலும் அதுக்கு பன்மடங்கு கூலி. குர்ஆன் எடுங்க ஓதுங்க, ஆக குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ்வ சரி ஓதுறதை தவற விட்டுறாதீங்க. வாலிப சகோதரர்களே, வீராட விளையாட்டுகள் வீராட போக்குவரத்துகள் வச்சு கொள்ளாதீங்க, நேரங்களை பெருமதியாக கடையுங்கள். உங்களுடைய நோன்பு நாளை வருமே உங்களுக்காக சிபாரிசு கண்ணியப்படுத்தினால் சிபாரிசு செய்யும், அதை அசிங்கப்படுத்தினால் உதாசீனம் செய்தால் அதற்கு எதிராக அங்கே அல்லாஹ்விடத்திலே அது சான்று சொல்லத்தான் போகிறது. எனவே பயப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு எத்தனையோ சிறப்புகளை சொல்லி காட்டினார். உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமா? உம்மத்தை புரியட்டும், மன் சாம ரமலான் ஈமானன் வஹ்திஸாபா உஃபிர லஹு மா தக்கதம மின் தம்பி. ஈமானோடும் அல்லாஹ்விடத்தில் கூட எதிர்பார்த்தும் யாரு நோன்பு பிடிப்பார்களோ, யார் நோன்பு பிடிப்பார்களோ அவருடைய முன் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுவார். மன் காம ரமலான் ஈமானன் வஹ்திஸாபா உஃபிர லஹு மா தக்கதம மின் தம்பி. ரமலானுடைய மாதத்தில் யார் இரவுல நின்று வணங்குகிறாரோ, தராவே தொழுகிறாரோ, கயாமுல் தொழுகிறாரோ அவரை முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிடுவார். எவ்வளவு பெரிய பாக்கியம், பாவங்களை அழிப்பதற்கென்று அல்லாஹ் தந்த மாதம் ரமலான் எங்களை பரிசுத்தப்படுத்துறது. முஸ்தஃபா சிபாய் ரஹிமுல்லாஹ் சொன்னாங்க, அத்தர் ரமலான் மஸ்ரஅத்துல் இபாத், ரமலான் வந்திருக்கிறது அடியாரிகளுக்கு ஒரு விளைநிலமாக. இன்னும் சொன்னார்கள், பாவங்களை விட்டு உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறதுக்கு வந்திருக்கிறது. செயலாலும் ரமலானுக்கு நீ எப்படியான உரிமைகளை கொடுக்கணுமோ, கடமைகளை கொடுக்கணுமோ அதை சரியா நிறைவேற்றினேன். இதை ஒரு கட்டுச்சாதகமாக நீ திரும்பி போகக்கூடிய மறுமை கழிச்சுட்டு போ. விவசாயம் செஞ்சு சரியான முறையில் அதுக்கு நீர் பாய்ச்சலையோ, உதாரணம் சொல்லுகிறார்கள், ரமதானை அடைந்து யாரதை பயன்படுத்தலையோ அதுக்கு சொல்றாங்க, யாரு விவசாயம் செய்து சரியாக நீர் பாய்ச்சலையோ அறுவடையுடைய நாள் அவன் கை சேதப்படுவார். அறுவடையுடைய நாள் தான் நாளை மறுமை. ரமதான தவற விட்டு கை சேதப்படுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு சஹாபி ரதியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள், தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரதியல்லாஹு அவர்கள். அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இப்னு ஹிப்பான்ல பதிவு செய்யப்பட்டிருக்க, அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதரத்திலே இருவர்கள் வந்தார், நாட்டுப்புறத்தை சேர்ந்தவர்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதிலே ஒருவர் ஜிஹாதுக்கு சரியான விருப்பம், அடுத்தவர் அந்த அளவுக்கு ஜிஹாதுக்கு விருப்பம் இல்லை, அமல் செய்யக்கூடிய ஒரு மனிதர். ஜிஹாதுக்கு விருப்பமானவர் ஒரு யுத்தத்திலே அவர் ஷஹீதாகி விடுகிறார். அவர் ஷஹீதாகி ஒரு வருடம் கழிந்து அடுத்த மனிதர் படுக்கையிலே மரணிக்கிறார்.
தலஹத் இப்னு உபைதர் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் இருவரையும் கனவிலே காணுகிறார்கள். எப்படி காணுகிறார்கள்? இவர்கள் சொர்க்கத்திலே இருக்கிறார்கள், சொர்க்கத்துடைய கதவுக்கு பக்கமாக இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே யார் ஷஹீதானாரோ அவர் சொர்க்க வாசலுக்கு வருகிறார். வரக்கூடிய நேரம் அவர் தடுத்து நிப்பாட்டப்பட்டு அடுத்த மனிதர் ஒரு வருடத்துக்கு பின்னால் படுக்கையில் மரணித்த மனிதர் அவர் அந்த ஷஹீதுக்கு முன்னால் நுழைவிக்கப்படுகிறார். இவர்களுக்கு ஆச்சரியமானது, அது எப்படி ஷஹீத் என்றால் சாதாரணமான கண்ணியமா? எப்படி அவர் ஷஹீதுக்கு முன்னால் சொர்க்கம் நுழைய முடியும் என்று ஒரு ஆச்சரியம். இந்த சம்பவத்தை அடுத்த நாள் காலை வந்து தன்னுடைய தோழர்களுக்கு முன்னாலே சொன்னார்கள், இப்படி ஒரு கனவை கண்டேன். அவர்களுக்கும் ஆச்சரியம், இதை அல்லாஹ்வுடைய தூதரத்திலே போய் சொல்லுவோம் என்று அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரத்திலே சொன்னார்கள். அந்த நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு சொன்னார்கள், ஷஹீதை விட ஒருவரிடம் பின்னால் மரணித்த படுக்கையில் மரணித்த மனிதன் சொர்க்கம் நுழைவது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா? இதில் ஆச்சரியப்படுவதற்கு என்ன இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு சொன்னார்கள், என் அருமை தோழர்களே, அந்த மனிதன் ஷஹீதுக்கு பின்னால் ஒருவரிடத்துக்கு பின்னால் மரணித்தாரே, அந்த மனிதனுடைய அமல்களை பாருங்கள், அந்த மனிதனுடைய அமல்களை பாருங்கள். ஒரு வருடம் வாழ்ந்தார் என்றால் அதிலே அவர் எவ்வளவு சுஜூது செய்திருப்பார், எவ்வளவு சுஜூது செய்திருப்பார், ஷஹீதை விட அதிகமாக செய்திருக்கிறார். இதே போல அவர் ரமதானுடைய மாதத்தை அடைந்து அதிலும் அமல் செய்தாரே, இவர் சொர்க்கம் ஷஹீதுக்கு முன்னால் நுழைவிக்கப்படுவதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அல்லாஹ் எனக்கு நீண்ட ஆயுளை தந்திருக்கிறானா? பாக்கியம், பாக்கியம் இது. யாருக்கு பாக்கியம்? அமல் செய்யக்கூடியவர்களுக்கு பாக்கியம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கைருன் நாஸ், மக்களை சிறந்தவர் யார் தெரியுமா? மன் தால உம்ருஹு வ ஹஸுன அமலுஹு, யாருடைய ஆயுள் நீடித்து அவர் அதிலே நல் அமல்களை அதிகம் செய்கிறார்கள். மனிதர்களை சிறந்தவர் இதுதான், இவர் தான் மனிதர்களை சிறந்தவர். ஷர்ருன் நாஸ், மனிதரோட கெட்டவர் யார் தெரியுமா? மன் தால உம்ருஹு வ ஸா அமலுஹு, யாருடைய ஆயுள் அதிகரித்து அதிலே பாவங்களை அதிகம் செய்கிறாரோ இவர்தான் மனிதர்கள் கெட்டவர் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஆயுள் கூடுகிறது சந்தோஷம் யாருக்கு? மூமின்களுக்கு. இன்னும் இன்னும் சொர்க்கத்திலே பதவிகள் உயர்வதற்கு அமல் செய்யும் சந்தர்ப்பம் அல்லாஹ் தந்திருக்கிறார். ரமதானை அடையும் போது நினைக்க வேண்டும், சென்ற வருடம் எம்மோடு ரமதானில் நோன்பு பிடித்தவர்கள், ஒன்றாக தொழுதவர்கள் எத்தனையோ பேர்களை அடக்கம் செய்து விட்டோம், அவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை, இந்த ரமதான் கிடைக்கவில்லை, எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார், அடுத்த ரமதான் கிடைக்குமா இல்லையா என்று எனக்கு தெரியாது, எனவே இந்த அடைந்திருக்கும் ரமதானை சிறப்பாக கழித்து விட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு ஒவ்வொருவரும் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவேதான் சந்தர்ப்பம் பெருமதியானது. அல்லாஹ்வை நெருங்குவதற்கு, அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு, அல்லாஹ்வை அதிகமாக சஜதா செய்வதற்கு மிக பெரும் ஒரு சந்தர்ப்பம். தராவிகுடைய தொழுகை, நீண்ட நேரம் தொழுகிறோம், அதிகமான ரக்காத்துகள் தொழுகிறோம், அதிலே பல சுஜூதுகள் செய்கிறோம், எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எது தெரியுமா? தொழுகையிலும் சஜதா, தொழுகையிலும் சஜதா. அமல்களில் விருப்பமானது தொழுகை, தொழுகையில விருப்பமான ஒரு செயல் சஜதா. ஏன் தெரியுமா? அல்லாஹ் அங்கே நெருக்கமாக வருகிறார், நெருக்கமாக வருகிறார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அக்ரபு மா யகூனு அல்அப்து மின் ரப்பிஹி வஹுவ ஸாஜித். அல்லாஹ் அடியானுக்கு மிக நெருக்கமாக, அக்ரப், மிக நெருக்கம், கொஞ்சம் கூட இடைவெளி இல்லை, மிக நெருக்கமாக வரக்கூடிய நேரம் எது தெரியுமா? சஜதாவுடைய நேரம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஅக்ஸிரு துஆ, அல்லாஹ் கிட்டவே வந்துட்டான், அதிகமாக துஆ செய், அதிகமாக துஆ செய். தராவிகளை ஒவ்வொரு சுஜூதிலையும் கேளுங்க, ஆ குறைஞ்சது மூன்று விஷயமாவது, அல்லாஹும்ம ரஹம்னி, அல்லாஹும்ம ஃபர்லி, அல்லாஹ் மாத்தக்னி மினன் நார், யா அல்லாஹ் எனக்கு ரஹமத்தை தந்துடு, யா அல்லாஹ் எனக்கு மன்னிப்பு தந்துடு, யா அல்லாஹ் நரக விடுதலை தந்துடு, இதே போதும் விஷயம்.
ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. இந்த உலகத்திலே நல்லது தந்திரி, மறுமையிலே நல்லது தந்திரி, நரகத்தை விட்டு பாதாத்திரி. எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு துவா கேட்க, உலகத்துடைய நலவுக்கு, மறுமையுடைய நலவுக்கு, நரகத்துடைய நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடி தனக்காக தன் குடும்பத்துக்காக பெரிய சந்தர்ப்பம் சகோதரர், வீணடிச்சிடக்கூடாது. நேரங்கள் ஒதுக்குங்க, என்ன காலங்கள் மாதிரி வீணடிச்சிடவான வாலிப சகோதரர்களே, மொபைல்கள் எல்லாம் ஒரு சைடுக்கு வைங்க, தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடாதீங்க, தேவையில்லாத பேச்சுகளில் ஈடுபடாதீங்க, யார உள்ளத்தை நோவடிச்சிடாதீங்க, உறவு முறைகளை துண்டிச்சுட்டு ரமதான் அடைய நினைச்சு பார்த்துடவானம், தண்ட பெற்றோரை நோவடிச்சுட்டு ரமதான அடையத்தை நினைச்சு பார்க்கவானம், தண்ட பெற்றோரோட பேசல, கதைக்கல, நல்லமுன் நடக்கல, பெற்றோரை உறவு துண்டிச்சுட்டு ஒருத்தர் பிடிக்கிறாரா, பிடிக்கவானம் நோம்பி, நெற்றிக்கு மேல அல்ல எடுக்க மாட்டான், ரத்த பந்த உறவை துண்டிச்சுட்டு நீங்க நோம்பு பிடிக்கவானம், உங்களோட ரமதான அல்ல ஏத்துக்கொள்ளணுமா, மன்னிப்பு கேளுங்க, யாருக்காவது உங்களால் அநியாயம் நடந்திருந்தா மன்னிப்பு கேட்டுருங்க, சொத்துக்களை அபரித்தவர்களாக ரமதானை நினைக்க வேண்டாம், அவருடைய ரமதான் எந்த பிரயோஜனமும் கிடையாது, எதுவரைக்கும் சொத்தை திருப்பி கொடுக்கும் வரைக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ரஹமத்தையும் மன்னிப்பையும் நரக விடுதலையும் பெற்றுத்தரும் ரமதான் இந்த உலகத்துக்காக வீணாக்கிறார்கள், இந்த உலகத்துக்காக வீணாக்கிறார்கள். வெளியில சில வாலிப புலர் பேசிக் கொண்டிருக்கிறான், உள்ளுக்கு வாங்க ரமதான் உங்களோட ஜுமாவை நாசமாக்கிறவன். பெருமதியான விஷயங்கள் பேசப்படும் போது காது தாழ்த்தி கேளுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே சந்தர்ப்பம் மிக சுருக்கம், இன்னும் ரெண்டு மூன்று நாள் இருக்குது, அதுக்குள்ள எனக்கு மவுத் வந்துருமா தெரியாது, துவா கேளுங்க சுஜூதுல, அல்லாஹும்ம பல்லிகனி ரமலான், யா அல்லாஹ் ரமலான் அடைற பாக்கியத்தை தா, ரமலான அடைற பாக்கியத்தை தா யா அல்லாஹ், துவா பார்க்கிறோம். ரமலானை உதாசீனம் செய்பவர்கள், ரமலானை மதிக்காதவர்கள், கணக்கெடுக்காதவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? ரமலானுடைய நோன்பு கணக்கெடுக்காது. ஏனே காலங்களை எப்படி பகல் நேரங்களை திண்டு திரிஞ்சார்களோ, சாதாரணமாக இருந்தார்களோ, இதே போல இருப்பார்கள். பயப்படட்டும், பயங்கரமான தண்டனை இருக்கிறது, சாதாரணமான தண்டனை அல்ல, பயங்கரமான தண்டனை. இப்னு ஹுசைமாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறக்கத்தில் இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதரை எழுப்பாட்டி அழைத்து போகிறார்கள் மலக்குமார்கள், அழைத்து போகிறார்கள். அழைத்து போய்க் கொண்டிருக்கும் போது ஒரு இடத்திலே பயங்கரமான சத்தத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள். இது என்ன சத்தம் என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரம் சொல்லப்பட்டது, நரகவாதிகளுடைய கூச்சல் சத்தம் தான் இது, நரகவாதிகளுடைய கதறல் இது. அல்லாஹ்வுடைய தூதரை இன்னும் அழைத்து போனார்கள். தலை கீழாக சிலர்கள் தொங்கு போடப்பட்டிருக்கிறார்கள், மூக்கு உடைந்து ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது, நிற்காமல் வடிந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், இவர்கள் யார்? அந்த நேரம் சொல்லப்பட்டது, இவர்கள் தான் ரமலானுடைய மாதம் இஃப்தாருடைய நேரம் வரைக்கும் பொறுக்காமல் இடையிலேயே நோன்பை திறந்தவர்கள், இடையிலே நோன்பை திறந்தவர்கள், சஹர் செய்தார்கள், நோன்பு பிடித்தார்கள், இஃப்தாருடைய நேரம் வரைக்கும் பொறுக்கல்ல, நோன்பை திறந்து விட்டார், காரணம் இல்லாமல் திறந்து விட்டார். இவர்கள் தான் இது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்பானி ரஹிமுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், நோன்பை பிடித்து இடையில் திறந்தவனுடைய நிலையை இப்படி என்றால், நோன்பை பிடிக்காதவனுடைய நிலை எப்படி இருக்கும்? பயப்பட வேண்டும் சகோதரிகளே, சொர்க்கத்தை நெருங்குவதற்கு, அல்லாஹ்வை நெருங்குவதற்கு தந்த சந்தர்ப்பங்களை உதாசீனம் செய்தால் மிக பெரும் ஆபத்து. உங்களுடைய தொழில் தடையாகிவிடக் கூடாது, நோன்புக்கு குர்ஆன் ஓதலுக்கு உங்களுடைய தொழில் தடையாகிவிடக் கூடாது, தராவியுடைய தொழிலுக்கு உங்களுடைய தொழில் தடையாகிவிடக் கூடாது, கடைகளை மூடுங்கள் மகரிபோடு இஃப்தாரோடு.
அதற்கு பின்னால் எனக்கு வியாபாரம் தேவையில்லை, நான் தொழ வேண்டிய நேரம் இது, தயாராகி விட வேண்டும். மஸ்ஜிதுகளை ஹயாத்தாக்குங்க, மிகப்பெரும் ஒரு தேவையுடைய காலம் இருக்கும். அதிகம் நாம் அல்லாவிடம் துஆ கேட்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கும். நாட்டில் மிகப்பெரும் ஒரு சோதனை நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்விடம் கரம் ஏந்துவோம். நாம் எல்லாம் மிகப்பெரும் பொறுமையாக இருக்க வேண்டிய காலம் இது. வாய்களை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். எதையும் ஈமானுக்கு மாற்றமாக பேசிவிட வேண்டாம். கிடைக்கத்தான் வேணும், பட்டு சாகத்தான் வேணும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ்க்கு தெரியும். உடனுக்குடன் அல்லாஹ் கொடுப்பது கிடையாது தண்டனை, நேரம் கொடுத்துத்தான் அல்லாஹ் கொடுப்பார். முஸ்லிம்களே பொறுமையாக இருங்கள். பொறுமை அதிகமாக நாம் கையில் தூக்க வேண்டிய காலம் இது. எங்கு போனாலும் பொறுமையாக இருங்கள். அல்லாஹ்வை நெருங்கும் அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வேகமாக இருக்கும். ஏனென்றால் அல்லாஹ் எம்மை விட வேகமாக இருக்கிறார். நீ நடந்து வந்த நான் ஓடி வர வேண்டும் அல்லாஹ் சொல்றேன். எவ்வளவு வேகமா இருக்கிறார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எம்முடைய தேவைகள், எம்முடைய நிலைகள், கஷ்டங்கள் அல்லாஹ்வுக்கு தெரியும். நாம் நெருங்கினால் நிச்சயம் அல்லாஹ் தீர்ப்பு கொடுப்பான். அதற்குரிய மிகப்பெரும் சந்தர்ப்பம் ரமலான், தவற விட்டு விடாதீர்கள். இப்போதே இருந்து அட்டவணை போடுங்கள். இத்தனை மணியிலிருந்து என்னுடைய அமல்கள் ஆரம்பிக்கும். அட்டவணை போட்டு வாலிப சகோதரர்களே, நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரமலான் நாளை மறுமையில் நானும் நீங்களும் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும். வாலிப சகோதரர்களே, நாம் எல்லாம் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழே நிழல் பெற வேண்டும். அப்படி தகுதி மிக்க வாலிபர்களாக உருவாகுவதற்குரிய ஒரு சந்தர்ப்பம் ரமலான், தவற விட்டு விடாதீர்கள். பெண்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அனாச்சாரமான விடயங்களை ஈடுபடைய விட்டும் அப்படியான சூழலை மாற்றுங்கள். சிறியவர்களை நோம்பு பிடிக்க வையுங்கள். அழுவதற்கு ஒரு காலம் இது. அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய பாவங்களை முறைப்பாடு செய்து நிலைமைகளை முறைப்பாடு செய்வதற்குரிய காலம் இது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே ரமலான் வரப்போகிறது. இன்ஷா அல்லாஹ் ரமலானை சிறப்பாக நாம் சந்திக்க வேண்டும். அதிகமாக ஏழைகளுடைய விஷயத்தை பாருங்கள். மிக முக்கியமாக சொல்லுகிறேன், இது நிர்வாகத்துக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமான இலங்கையின் நிர்வாகத்துக்கும் சொல்லுகிறேன், மக்களுக்கும் சொல்லுகிறேன். உலமாக்களுடைய ஹக்குகளை எத்தனையோ பேர்கள் கஷ்டத்தில் இருக்கிறார் என்று உலமாக்கள், மஸ்ஜிதில் இருப்பவர் மட்டுமல்ல வெளியில் இருக்கும் உலமாக்கள் கூட அவருடைய நிலைமை விசாரியுங்கள். அவர்கள் தான் சகோதரர்களே இந்த உலகத்துக்கே ஒளி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் காரணம், அவர்கள் சுமந்திருப்பது அல்லாஹ்வுடைய ஒளிமிக்க குர்ஆன். இன்று சில ஊர்களை பாருங்கள், இருந்து போயிருக்கும். பல இடங்களிலே நாம் சொல்லியிருக்கிறோம், இந்த ஊருக்கு இப்படி ஒரு முசீபத் வந்திருப்பதற்கு காரணம் இதுதான் என்று. எது தெரியுமா, அந்த சமூகம் உலமாக்களை மதிக்காமல் இருப்பார். எந்த ஊரில் உலமாக்கள் அவமதிக்கப்படுவார்களோ அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய பார்வை நிச்சயம் இருக்கும். மிக கவனமாக உலமாக்களோடு நடந்து கொள்ளுங்கள். முஅத்தின்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. பலர்கள் மோதினார், எங்க போய் மோதினார், மோதினார் அல்ல, முஅத்தின் அத்வலுன்னாஸ் அனாகன் யௌமல் கியாமா, நாள மறுமையிலே உயர்வான உயரமான கழுத்தில் இருப்பார். பள்ளி நிர்வாக தலைவருக்கு கூட அல்ல கொடுக்கல, உலக ஊர்ல உள்ள கோடீஸ்வரனுக்கு கூட கொடுக்க மாட்டாங்க. உயரமான கழுத்தி பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இருப்பார்கள், அவர்கள் சையதுல் முஅத்தினோடு இருப்பார்கள். அதனால அவங்களோட ஹக்குகளை பேணிக்கொள்ள, ஏழைகளை தேடுங்க, அவர்களுக்கு இஃப்தாருக்குரிய சஹருக்குரிய ஏற்பாடு செய்து கொடுங்க. உங்க அண்டை விட்டார பாருங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க. சதக்காக்கள் கொடுங்க, நரகத்துக்கு திரையாகலாக்கிடுவார். நீங்க கொடுக்கிற தர்மம் ஊர்லகத்துக்கு காட்டுறதுக்கு, பேனர் போடப்படுறதுக்கு, நோட்டீஸ் போர்ட்ல போடப்படுறதுக்கு அல்ல, மறைமுகமா கொண்டு போய் கொடுக்க பார். சில மிக கஷ்டமான ஒரு காலத்தில் பலர்கள் இருக்கிறார்கள், உழைக்கிறது போதாது, கொடுங்க. கஷ்டவாளியுடைய கஷ்டங்களை நீக்குங்க.
கஷ்டத்தை நீக்குவாரோ நாளை மறுமையின் கஷ்டத்தை அல்லாஹ் இவருக்கு நீக்கி கொடுப்பார். எல்லாத்துக்கும் ரமலான் மிகப்பெரும் ஒரு காரணம். எனவே அதிகமாக துஆவில் ஈடுபடுவோம் இன்ஷா அல்லாஹ். வல்லவன் அல்லாஹ் இம்மனைவுடைய பாவங்களை மன்னித்து சிறப்புமிக்க ரமலானை அடையும் பாக்கியத்தை மனைவருக்கும் தந்தல்வனாக. யாதனாம் சில பாவங்களை மன்னிப்பாயா, தெரிந்து தெரியாம சில குற்றங்கள் குறைகளை மன்னித்து உன்னுடைய ரஹ்மத்தோடு எம்மை சேர்த்துக் கொள்வாயாக. புறாவுல முஸ்லிம்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களை மன்னிப்பாயாக. யாரெல்லாம் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக, நீண்ட ஆயுளை கொடுப்பாயாக, அவர்களுடைய கண்குளிர்ச்சிகளாக எம்மை ஆக்கிடுவாயாக, எம்முடைய சொர்க்கங்களாக அவர்களை ஆக்கிடுவாயாக, அவருடைய பொருத்தங்களை அவர்களுடைய மௌத்துக்கு முன்னாலே அல்லது எம்முடைய மௌத்துக்கு முன்னாலே அடையும் பாக்கியத்தை தந்திடுவாயாக. யா எம்முடைய பிச்சலங்களை பொருந்திக் கொள்வாயாக, அவர்களை எம்முடைய கண்குளிர்ச்சி ஆக்கிடுவாயாக. யாழ்லா எம்முடைய பேர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக ஆக்கிடுவாயாக, எம்முடைய பேர்களை அசிங்கப்படுத்தக்கூடிய பிச்சலங்களாக எம்முடைய பிச்சலங்களை ஆக்கிவிடாதே அல்லாஹ். சிறப்பு மிக்க ரமதானை அடையப் போகிறோம் அல்லாஹ். அடையக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. யாரெல்லாம் சென்ற ரமதானில் இருந்து இன்று கபர்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய பாவங்களை மன்னித்து அனைத்தையும் பொறுப்பு தருகிறோம். சிறந்த முடிவை நீதான் எமக்கு தர வேண்டும் அல்லாஹ். எம்முடைய நாட்டு நிலைமை சீராக்கி அனைவருக்கு மத்தியிலே ஒற்றுமை ஐக்கியத்தை உண்டாக்குவாயாக. எல்லா விதமான கஷ்டங்களில் இருந்தும் அனைத்து மக்களையும் விமோசனம் கொடுப்பாயாக. யா அல்லாஹ் நல்ல முடிவை கேட்கிறோம் யா அல்லாஹ். எம்முடைய முடிவுகளை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் என கலிமாவுடாக்கி நரகை விட்டும் பாதுகாத்து மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் மனைவரை முன்று சேர்ப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.